வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக் அப்படின்னா, சமீபத்துல அதாவது 9ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சு பாத்தீங்களா. அப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு பேச்சு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தினுச்சு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னுடைய நிலைமை. அப்படிப்பட்ட என்ன திமுகவுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் வந்து மேலும் சங்கடத்துக்கு உள்ளாக்குற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்றது, நான் என்னத்தை வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம அவர்கள் இன்னைக்கு புது பிரச்சனை வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நினைப்போட தான் நான் வந்து கண் விழிக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. மூணாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, சில சமயங்களில் இதன் காரணமாக இரவு கூட என்னால் ஒழுங்காக வந்து தூங்க முடியலை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆதங்கமாக வந்து பேசியிருந்தாரு. அந்த பேச்சு ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆனிச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை நிம்மதியா வந்து தூங்க விடுங்க, திமுக நிர்வாகிகள் தூங்க விடணும், ஏன்னா பாஜக இனி வரக்கூடிய காலங்களில் மிக வேகமாக வளருவதை பார்த்து ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கம் வந்து கெடும், அதனால இப்பவே தூங்க விட்டுருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ இது போன்ற இந்த டாபிக்ல பெரிய டிபேட் வந்து நடந்துச்சா. இந்த சூழல்ல புதிய ஒரு அப்டேட் என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா, மதுரையில் தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. இந்த ஸ்பீச் இப்ப திமுக மத்தியில இன்னொரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக திமுகவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாத்தீங்களா பொதுக்குழுல. ஸோ இதனை கொண்டாடும் விதமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு விருந்து மாதிரி, ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு ட்ரீட்டை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில தான் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பொது வாழ்க்கையில எப்போதுமே வந்து சிறிய புத்தி மனிதர்கள் மாதிரி வந்து இருக்க மாட்டேன், அதாவது அவரை வந்து பார்க்காத, அவருடைய நிகழ்ச்சிக்கு வந்து போகாத, அவர் படத்தை வந்து போடாத அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய மனிதன், எனக்கு மட்டும் போஸ்டர் அடி, என்னுடைய பேரை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருந்தாரு. சிலர் கட்சி நிகழ்வுகளை தானும் புறக்கணித்து மற்றவர்களையும் அழைத்து புறக்கணிக்க கூறி மிரட்டுவதாக சில தகவல்கள் வந்து கிடைக்குது, இந்த தகவல்கள் வேதனையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருந்தாரு. அடுத்து என்ன சொன்னாரு அப்படின்னா, பொருளாதாரத்தில் அதாவது இந்த பொது வாழ்க்கையை விட்டு நான் வந்து விலகுனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, பொருளாதார சுதந்திரம் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஸோ காசுக்காக கை கட்டி நிற்கிறது, யார்ட்டையாவது போய் நிற்கிறது, அது போன்ற எந்த ஒரு சூழலும் எனக்கு வந்து ஏற்படாது. ஆனால் சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, அதிக பணம் இருந்தாலும் பேராசை காரணமாக சில பேர் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஓகே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பேச்சு மதுரை திமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தினமலர் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர், ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதற்கு மூர்த்தி அவர்களும் மூர்த்தி அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை. இதை மறைமுகமாக விமர்சனம் செய்யும் வகையில் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சிலர் கட்சி நிகழ்வுகளை தானும் புறக்கணித்து மற்றவர்களை அழைத்து புறக்கணிக்க கூறி மிரட்டுவதாக தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து கூடிய விரைவாக மூர்த்தி அவர்களுடைய தரப்பும் இன்னொரு ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியை வந்து மதுரையில் வந்து ஏற்பாடு வந்து பண்ண போறாங்க. திமுக நிர்வாகிகள், மதுரையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை அழைத்து மூர்த்தி அவர்களுடைய தரப்பும் சாப்பாடு வந்து போட போறாங்க. அப்ப மதுரையில் ரெண்டு அமைச்சர்கள் வந்து நேரடியாக மோதிக்கொள்ளும் வகையில் வந்து இந்த செயல்பாடுகள் வந்து இருக்கு. இது திமுக வட்டாரத்தில் திமுகவுடைய தலைமைக்கு பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த டாபிக் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழக அரசியல் வந்து ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய பொதுக்குழுல ஸ்டாலின் அவர்கள் ஓபனா நேரடியாக அவருடைய
ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இரவு தூங்க கூட முடியல சில சமயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதன் பிறகும் திமுக நிர்வாகிகள் இப்படி வந்து நடந்து கொள்வது திமுக தலைமைக்கு வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு, சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை நிம்மதியா கொஞ்சம் வந்து தூங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்ட திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலருடைய செய்தி இப்ப தமிழக அரசியல்ல ட்ரெண்டிங்கா ஷேர் ஆயிருக்கு, விவாத பொருளாவும் மாறி இருக்கு. உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.